தமிழ்நாட்டில் பெரியார் சிலைகளை அகற்றுவது குறித்த சர்ச்சை கருத்தை பதிவிட்டது நான் இல்லை, எனது அட்மின் என்று 2018 ஹெச் ராஜா தெரிவித்த தினம் இன்று. திரிபுராவில் 2018 முன்பாக 25 வருடங்களாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செய்து வந்த நிலையில் 2018 ஆட்சி அதிகாரத்தை பாஜக கைப்பற்றியது. இதனையடுத்து பாஜக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலை அடுத்து திரிபுராவில் பொலானியா என்ற இடத்தில் இருந்த இடதுசாரி புரட்சியாளர் லெனின் உருவ சிலை உடைத்து தகர்க்கப்பட்டது. இது தொடர்பாக தனது முகநூல் பக்கத்தில் பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா, லெனின் என்பவர் யார், அவருக்கும் இந்தியாவிற்கும் என்ன தொடர்பு, இன்று திரிபுராவில் லெனின் சிலை, நாளை தமிழகத்தில் ஈபே ராமசாமி சிலை என்று பதிவிட்டிருந்தார். இதற்கு தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்ததோடு அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்தன. இந்த நிலையில் அன்றைய நாளே இந்த பதிவை நீக்கினார் ஹெச் ராஜா. அப்போது மீண்டும் பதிவிட்ட அவர், பெரியார் சிலை குறித்த சர்ச்சை பதிவை என்னுடைய அனுமதி இல்லாமல் எனது அட்மின் பதிவிட்டார் என்றும், இது யார் மனதையும் புண்படுத்தியிருந்தால் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் விளக்கம் அளித்திருந்தார். மேலும் கருத்துக்களை கருத்துக்களால் எதிர்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்ட அவர், அமைதியான முறையில் இந்து உணர்வாளர்களை இணைத்து தேசியம் தெய்வீகம் காக்கும் பணியில் பெரியவர் முத்துராமலிங்கம் காட்டிய பாதையில் பயணிக்க வேண்டிய நேரம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். 1973 காங்கிரஸில் இணைந்து பின்னாளில் காஷ்மீர் முதலமைச்சர், மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் என பதவிகளை வகித்த அரசியல்வாதி குலாம் நபி ஆசாத் 1943 இதே நாளில் பிறந்தார். தஞ்சையில் பிரபலமான சரஸ்வதி மகால் நூலகத்தை அமைத்த மராட்டிய மன்னர் இரண்டாம் சரபோஜி 1832 இதே நாளில் உயிரிழந்தார். 1987 இதே நாளில்தான் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 10,000 ரன்களை எடுத்து சாதனை படைத்தார் சுனில் கவாஸ்கர்.